சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவி தமிழ் சொற்களை பயன்படுத்தி சிறுகதையை உருவாக்கி சாதனை படைத்தார். சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வைஷ்ணவி தமிழ்நாடு புக் ஆஃப் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் எனும் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தார். அவர் 20 தமிழ் சொற்களை பயன்படுத்தி ஒரு சிறுகதையை உருவாக்கி 6.4 நிமிடங்களில் சொல்லி இந்த சாதனையை நிகழ்த்தினார். சாதனை மாணவியை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி முதல்வர் பெருமையோடு பாராட்டினர். படிக்கிறேன் St.Thomas வித்யாலயம் மெட்ரிகுலேஷன் ஐஸ்ரீ ஸ்கூலில் படிச்சிருக்கேன். நான் வந்து தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்டு பண்ணேன். அதில் வந்து 20 வார்த்தைங்களை வச்சு நாம் ஒரு சொந்த கதையாக சொல்லணும். அதுக்காக தான் அதுவும் வந்து நான் 6 நிமிஷத்தில் பண்ணேன். அதுக்காக தான் இந்த அவார்டு. தேங்க்யூ. வைஷ்ணவி ஸ்ரீ St.Thomas வித்யாலயம் ஸ்கூலோட 3rd ஸ்டாண்டர்ட் சைல்டு. அவ வந்து 20 வேர்ட்ஸ்லயே ஒரு ஸ்டோரியை ஃப்ரேம் பண்ணி சொல்லியிருக்கான். ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் ஹர். இது வந்து அவளோட ஏஜுக்கு 8 இயர்ஸ்க்கு இது ரொம்ப பெரிய விஷயம்தான். அகாடமிக் ரெக்கார்ட்ஸில் புக் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ.